ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வணக்கம். இது உங்கள் தமிழ் கிரேட்டஸ்ட் சேனல், நான் உங்கள் பிரதா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோ நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியல் சைட் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ப்ரைம் வந்து 1 இயருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஜியோ ப்ரைம் வந்து நீங்கள் மேலே இன்னும் இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மை ஜியோ ஆப் மூலமாகவே நம்ம இந்த ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்க முடியும். நேற்று அவங்க வந்து அவங்க அஃபீஷியல் சைட்டில் மூலமாக நீங்கள் வந்து ஜியோ ப்ரைம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கீங்க. பட் அதான் லிமிட்டட் டைம் மட்டும்தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஜியோ ப்ரைமை வந்து 1 இயருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இதை மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஜியோ ப்ரைமை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆல்ரெடி ஜியோ ப்ரைம் வந்து ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 1 இயர் எக்ஸ்டெண்டு. நீங்கள் இப்போ தான் புதுசாக சிம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜியோ ப்ரைம் ரீசார்ஜ் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து மை ஜியோ அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணினா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ண அப்புறம் நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ஜியோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ரெட் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தப்புறம் கெட் நோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த கெட் நோ வந்து வராது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே சம்டைம்ஸ் வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆன பிறகு வந்து உங்களுக்கு இன்னொரு பாப்பப்பான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஒரு கிஃப்ட் பாக்ஸோட இதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நம்பர் ஆக்டிவேட் பண்ணுமோ, என்கிட்ட 2 நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மொபைல் நம்பரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஆதார் கார்டை வச்சு 2 நம்பர் வச்சுருக்கேன். இப்போ ஒரு நம்பருக்கு மட்டும்தான் ஆக்டிவேஷன் பண்ண போகிறேன். டாப்பில் இருக்கிற இந்த நம்பருக்கு தான் ஆக்டிவேஷன் பண்ணும். அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கெட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இவர் ரைசட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்வஸ்ட் வந்து ரைசட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே டன், நீங்கள் அந்த ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சோடனே ஆஃப்டர் 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜியோ ப்ரைம்